ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிவ்யா டைம்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியான கீரை போண்டா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீரை போண்டாக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு கை நிறைய தண்டு கீரை எடுத்து பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயம், அதை இந்த மாதிரி நீலவாக்களை வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, ரெண்டையும் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதில் கால் கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்தா போண்டா நல்லா புசு புசுன்னு இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்சிருக்க வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. நம்ம வெட்டி வச்சிருக்க பச்சை மிளகாய்களை சேர்த்துக்கலாம். நம்ம இதில் மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு. நம்ம வெட்டி வச்சிருக்க கீரையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மாவோட கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது கெட்டியான மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடுங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இதில் நாம் கொஞ்சம் நல்லா சுட வச்ச எண்ணெயை சேர்த்துக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் அதில் நாம் பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி போட்டுக்கோங்க. போண்டா ஒரு சைட் வெந்ததும் நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இதில் தண்டு கீரை சேர்த்துருக்கேன். நீங்கள் சிறுகீரை, முருங்கைக்கீரை, அரைக்கீரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் அதுக்குன்னு புளிச்சக்கீரையெல்லாம் சேர்த்துறாதீங்க. இப்போ பாருங்கள், போண்டா நல்லா கலர் மாதிரி கிறிஸ்பியாக வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து வெளியே வச்சுக்கலாம். இப்போ நல்ல ஹெல்த்தியான கீரை போண்டா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், வெளியே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு, உள்ளே ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.